ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்க ஆர்ஜிரதி உங்களுக்காக ஒரு புது நியூஸ் அப்டேட்டோட வந்திருக்கேன். அது என்ன நியூஸ் அப்டேட் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஒரே கல்வி ஆண்டுல ரெண்டு பட்டப்படிப்பு படிச்சிருந்தீங்கன்னா அதை அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த செய்தியில பார்க்க போறோம். ஒரே கல்வி ஆண்டுல ரெண்டு பட்டப்படிப்பை அனுமதிப்பது தொடர்பா மத்திய மனிதவள மேம்பாட்டு துறைக்கு பரிந்துரை செஞ்சிருக்கிறதா யூஜிசி சொல்லியிருந்தாங்க. ஒரே கல்வி ஆண்டுல நேரடியா, அதாவது தொலைதூர கல்வி அப்படின்னு சொல்ற டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமா பெற்ற ரெண்டு பட்டங்களை அங்கீகரிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுல இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒரே கல்வி ஆண்டுல ரெண்டு பட்டப்படிப்பு மத்திய அரசால் அங்கீகரிக்கப்படவில்லை என்று யூஜிசி தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இரட்டை பட்ட படிப்பை அனுமதிப்பது தொடர்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறைக்கு பரிந்துரை செய்திருப்பதாகவும் யூஜிசி சொல்லியிருந்தாங்க. இதையடுத்து தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் ஒரே கல்வி ஆண்டில் இரண்டு பட்டங்கள் பெறுவதை மத்திய அரசு அனுமதிக்கும் வரை அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொலைதூர கல்வியாளர்களுக்கு முறையான பயிற்சி மற்றும் அனுபவம் கிடையாது அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கிறவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு பட்டம் தான் பெற முடியும். ரெண்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நீங்க ஒரே வருஷத்துல பண்ண முடியாது அப்படிங்கிறது தெள்ள தெளிவா அவங்க தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா பேஜ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை மறந்துடாம அமத்துங்க. கூடிய சீக்கிரமே வேறொரு நியூஸ் அப்டேட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி ரதி. நன்றி, வணக்கம்.